வணக்கம். இங்கே வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும், மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், அண்ணன் எம்ஜிஆருடைய செல்லப்பிள்ளை அண்ணன் திருநாகரசு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் ஏன்னு கேட்டால், அண்ணனே ஒரு பெரிய ஹீரோ. அதில் அது 87 அக்னி பார்வை இதில் வச்சுருந்தாங்க. மோகன் ரோட்டில் அண்ணா மேம்பர் பக்கத்தில் நான் 89 சினிமாவுக்கு வந்தப்போ அண்ணனோட கட்டவட்டை பார்த்துட்டு தான் டெய்லி போவேன், சான்ஸ் தேடவே. ஏன் இதை சொல்கிறேன்னா, வாங்கண்ணே வணக்கம் அண்ணே அப்படின்னு ஒரு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் படம் இன்றைக்கி சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்கு. கில்லி 5 கோடி ரூபா வசூல் கலெக்ட் பண்ண போகுதுண்ணே இன்னையோட. காரணம் என்னன்னு கேட்டால், எப்படி விஜய் வந்தாரோ, எப்படி ஒவ்வொரு நடிகை வந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வாங்கண்ணே வணக்கம்ங்கிற பையன் ஹீரோ இன்றைக்கி சுந்தர் நடிச்சிட்ருக்காரு. என்ன காரணம் கேட்டால், எல்லாருமே வதை போட்டு தான் முளைச்சி போடுவேன். ஒன்றும் இல்லை, அமைச்சர் தான் அண்ணன் திருநாகரசு. ஏன் என்னென்னா, அவரே ஒரு ஹீரோ நடிச்சார்னா அவர் எவ்வளோ புண்ணைக்கு பண்ண. இன்றைக்கி பாருங்கள், நான் இன்றைக்கி 89 பார்த்தனோ அதே மாதிரி தான் இன்னும் இருக்காரு. நீங்கள் நம்மளாம் சரி, நம்மளும் சரி, உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, 16 வயதுலேருந்து ஒரு படம் ஒன்று வந்துச்சு, அது கமல்ஹாசன் வந்து ஹீரோ நடித்தார், பாரதிராஜ் அண்ணன் வந்து டைரக்ட் பண்ணார். அந்த படம் வந்தப்போ தான் தமிழ்நாட்டில் முதல் சூப்பர் ஸ்டார் ஆனார் அன்றைக்கி கமல்ஹாசனும் பாரதிராஜாவும். அதேமாரி தான் உதயராகன் ஒரு படம் வந்துச்சு, டி ராஜன் அன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனார். அதுமாரி முந்தாணி முடிச்சுன்னு ஒரு படம் வந்துச்சு, பாக்யராஜ் யாருன்னு சந்து பொந்தில் உலகம் முழுக்க தெரிய ஆரம்பித்தது பாக்யராஜ் படம். அதேமாரி 3 முகம்னு ஒரு படம் வந்துச்சு, இன்னை வரைக்கும் சூப்பர் ஸ்டார் வந்திருக்கார் ரஜினிகாந்த். அதேமாரி இது வைத்தியகாந்தெலாம் ஒரு படம் வந்துச்சு விஜயகாந்த். அன்றைக்கி நாளெலாம் வந்து திருட்டுத்தனமாக ஓடி போய் வீடியோ பார்த்தோம். காரணம் என்ன, அப்படி ஒரு ஹிட்டு படம். அதேமாரி உதயகீதன் ஒரு படம் வந்துச்சு, அதில் மோகன் மைக்கை பிடிச்சார், உலகம் முழுக்க தெரிஞ்சார். அந்த படம் ஓனதுக்கு காரணமே உதயகீதன், கவுண்டமணி அண்ணன் செந்தில். நீ அண்ணன் செந்தில்னு வரல, இந்த படத்தை சொன்னாங்க எல்லாம் நீ பேசுனு. சத்தியமாக நீ பேச கிடையாது, செந்தில் ஒரு ஆள் போதுங்க அந்த படத்துக்கு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், இதுக்கு மேலே உங்களுக்கு ஹீரோவுக்கு என்ன வேணும், ஹீரோவுக்கு மிகப்பெரிய டாப் கொடுக்குறது. அப்புறம் ஃபுல்லாக அரசியல் படம் கம்ப்ளீட்டாக போட்டார், அரசியல் மாற்றி செந்தில் அரசியல் பேசுகிறாரு. இன்றைக்கி எப்படி சினிமாவில் பொட்டி வாங்கிட்டு கட்சி மாறுறாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாப்புல. இன்றைக்கி அரசியல் சினிமாவோட மோசமாக இருக்க காரணம் என்னென்னா, பொட்டியை வேணால் உடனே வேறு இடத்துக்கு போய் ஓட்டை போட்டு அப்படியே காசை வாங்கிட்டு அப்படியே கட்சி மாற தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு படத்தில் நடிக்கும் போது அவங்களும் ஹீரோ 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 தான் வர்றாங்க. இன்றைக்கி ரஜினிகாந்த் இன்றைக்கி எப்படி இருக்கார், இன்றைக்கி விஜய் எப்படி இருக்கார், ரஜினி எப்படி இருக்கார், கமலுக்கானா அவங்களாம் கஷ்டப்பட்டு தான் உயர்ந்திருக்காங்க. அதேமாரி தான் இன்றைக்கி நம்ம பையன் சுந்தர் வந்து கஷ்டப்பட்டு இன்றைக்கி கமலாவில் கொண்டு வந்து இன்றைக்கி ஆடியன்ஸ் வச்சுருக்காருன்னா, இது பெரிய படம். நான் எங்கள் சங்கம் வந்து சிறுமுல் திரைப்பட சங்கம் தான், பேர் தான் சிறுமுல் திரைப்பட சங்கம். 5 கோடி எடுக்கலாம், 500 கோடி எடுக்கலாம், சினிமா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கமலாவில் வச்சுருக்காருனால இவர் பெரிய படம் தான். காரணம் என்னன்னு கேட்டால், கமலால் வைக்கிறதுக்கு மிகப்பெரிய அந்த இது வேணும், கெப்பாசிட்டி வேணும். அதை வச்சுருக்காருன்னா எவ்வளோ அவங்க சொல்கிறாங்க, வைப்பு வந்து நாங்களாம் ஜூனியர்னு அப்படி தாங்க எல்லோரும் வந்திருக்காங்க. நீங்கள் சொன்னதான் உண்மை. இன்றைக்கி எம்ஜிஆர் யார், ஜூனியர் ஆர்டிஸாக வந்தார், சிவாஜி எப்படி வந்தார், ரஜினி எப்படி வந்தார், கமல் எப்படி வந்தார், எல்லாருமே சாதாரணமாக வந்து வந்தவங்க தான். நான் ஓப்பனாக பேசுவேன், எதுக்கும் போயிட மாட்டேன். காரணம் என்னன்னு கேட்டால், எல்லோரும் வரலாறு எனக்கு தெரியுங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். என்ன காரணம்னா, சினிமா யாரையுமே கைவிடாது. நம்மளோட எண்ணமும் நம்மளோட ஒழுக்கமும் நம்மளோட நடவடிக்கையும் நம்மளோட செயலும் தான் சினிமா காப்பாற்றுமே தவிர, சினிமா யாராலையும் அழிக்க முடியாது. காரணம் என்ன, அரசியல் அன்னைக்கு வருவாங்க போவாங்க. நீங்கள் சினிமா கரெக்டாக நேர்ச்சி பாருங்கள், யாருமே தோக்க முடியாது. நம்ம சொன்னாலும் அத்தனை பேர் லிஸ்ட் எடுங்க, யாராவது ஒரு ஆள் தோத்தாங்க சொல்லுங்க. சினிமா ஜெயிச்சவங்களெல்லாம் ஏன், சத்யராஜ் எடுத்துங்க, வில்லன் நடித்தார், அலைகள் இது கடலூர் கவிதையில் ஒரு படம் வந்துச்சு, இன்னை வரைக்கும் நடிச்சிட்ருக்காரு சத்யராஜ், இன்றைக்கு வரைக்கும் நடிச்சிட்ருக்காரு. ஏன், எல்லாருமேக்கும் ஒரு நேர காலம் வரும்போது அதை பயன்படுத்தணும். நான் இன்னும் இருக்கேன், ஏன்னு நான் அண்ணன் திருநாவுக்கு அமைச்சரே நான் சொல்கிறேன்னா, நான் பார்த்து ரசித்தேன். 3 மாதம் அவர் கட்டோட்டை பார்த்துட்டே போவேன் டெய்லி, ஏன்னா அவர் நிற்பார் அப்படியே. ஏன்னா அப்படியே அவர் இன்றைக்கும் இருக்கார், அந்தமாரி இன்றைக்கும் இருக்கார் பாருங்கள். உங்கள் இன்றைக்கி நான் நேராக வந்து அண்ணன் வந்து நம்மளுக்கு பேசுகிறது இருக்காருன்னா, இதை நம்ம செஞ்ச பெரிய பாக்கியம். இந்த படத்தை வந்துடுறாரு பாருங்க, அதுவும் மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா இவர் மீண்டும் வர, அவர் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் இல்லாதனோட அண்ணா எம்ஜிஆர் நினச்சிக்கலாம், ஏன்னா அவ்வளோ பொறுப்பாக பார்த்துட்டாரு இவர் முதலமைச்சர் எம்ஜிஆர். அதனால் இந்த படம் ஓடணும். இன்னொன்று சொல்லுறேன், தயவு செய்து விளம்பரம் முழுக்க டிவி சேனலுக்கு கொடுங்க. நான் இது என்னோடய தனிப்பட்ட கருத்து, யார் தப்பானிக்க வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க அரசியல் நிகழ்ச்சி நடந்துச்சு, எல்லா டிவிலையுமே கோடி எண்ணங்களை செலவு பண்ணி தான் விளம்பரம் கொடுத்து நீ ஓட்டு போடுறேன் மக்கள். அதேமாரி தயவு செய்து சுந்தரத்தை சொல்கிறேன், எந்த சேனல் அது தந்தி சேனல் இருந்தாலும் சரி, இசையா இருந்தாலும் சரி, ஜெயாமே இருந்தாலும் சரி, சன் மியூசிக்காக இருந்தாலும் சரி, தாலிபரா இருந்தாலும் சரி, எந்த டிவியாக இருந்தாலும் சரி, டிவி நியூஸ் கொடுங்க. உங்களோட பப்ளிசிட்டி கரெக்டாக தெரியும்,
மக்கள் மத்தியில் ரீச் ஆகும். 10 பேர் பார்த்தோட 2 பேர் வந்து படமாக வருவான். ஏன்னா மற்ற எல்லாருமே ஏமாத்துறாங்க. தயவு செய்து தப்பானுக்காதீங்க சுந்தர். டிவி விளம்பரத்துக்கு நீங்கள் படத்தை விளம்பரத்தை கொடுக்கணும். டிவி விளம்பரத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அந்த சேனல் தான் கரெக்டாக வரதா வழியாங்கிறது நிமிஷம் வந்து பார்த்துக்கலாம்ப்பா. எல்லாமே ஏமாத்துறாங்க. தயவு செய்து ஏன் தப்பான நினைக்காதீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ணன் திருநாசன் எல்லாம் தெளிவாக பேசுவார். நன்றி, வணக்கம்.